நல்லது பாராட்டுறேன். அப்ப கம்பேர் எல்லாம் பண்ண வேணாங்க. நான் வந்து சும்மா இந்த அரிசி முட்டை கொஞ்சம் காய்கறி கொஞ்சம் தீனிகள் கொடுக்கறதுக்காக நான் இங்கே நோட்டு புத்தகம் கொடுக்கறது இதுக்காக நாங்கள் அரசியல் பண்ண வரல. தம்பி அந்த பிஸ்கட் பாக்கெட் கீழே கிடக்குது எடுங்க. உணவு பாக்கெட் கீழே இருக்கக்கூடாது அது எடுங்க. இல்லை இல்லை கீழே கிடக்குது. உணவுப் பொருள் மிதிப்படக்கூடாது. ஆ அதெல்லாம் நம்ம அவங்க மக்கள் அப்படியெல்லாம் நான் சொல்லலை. தம்பி விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் மற்றவ மாதிரி சீப் அரசியல்லாம் பண்ண விரும்பலை. அவர் கோர்ட்டில் பிஸியாக இருக்கார். ஐயா இது நாங்கள் இறங்கிட்டோம். நீங்கள் தள்ளி விடாட்டியும் கூட நாங்கள் விழுந்து நீச்சல் அடிச்சுட்டு கப்போட வருவோம். ஆமாம் யாரோடையும் நாங்கள் பயணிப்போம். எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அதிரடி அரசியல் தடாலடி பதவிகள் எளியவர்க்கான அனைவருக்குமான ஆட்சி அதிகாரம் ஏழைகளின் இந்திரலோகம் ஏழைகளின் இந்திரலோகம் டிடிஐ டிடிஐ சத்தமா சொல்லுங்க. இந்திய ஜனநாயக புலிகள் சத்தமா சொல்லுங்க. கழுத புலி மாதிரி சொன்ன எப்படி இந்திய ஜனநாயக புலிகள் ஒரு ஆவேசம் வர வேணாமா? பசியில் இருக்கோம் நாங்க, பார்த்து பார்த்து பசியில் இருக்கோம். எங்களை ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க. இனிமேல் விட மாட்டோம். தேர்தலுக்கு முன்னாடியும் சரி இந்த தேர்தலுக்கு பிறகும் என்னுடைய பயணம் சாவர நொடி வரைக்கும் முழுக்க முழுக்க இந்திய திருநாட்டின் முன்னேற்றத்துக்காக இருக்கும். ஆட்சியில் எல்லா எளியவர்களையும் பதவியில் அமர வைக்கிறதா தான் இருக்கும். மறுபடியும் நீ பெரிய பண்ணிட்டு இருக்கிறீ, என்னப்பா பண்றது? விஜய் ரசிகர் அவர் போன தடவை திரிசாவை வச்சு இந்த பக்கத்துல இருந்து என்ன மாட்டி விட்டீங்க. ஐயோ ஐயோ இதை நான் அவை குறிப்பிலிருந்து எடுத்து விடுகிறேன். ஏதாவது ஒரு அரை கோடி ஒரு கோடி வரும் அதை கெடுத்துறாரு. கட்சி நடத்த காசு வேணாம ஐயா. வாங்க வாங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா. சப்போர்ட்டுக்கு நாங்கள் யார்கிட்டையும் போக மாட்டோம். இருக்கதும் திறந்தே இருக்கின்றன. நாங்கள் எல்லாரையும் இப்போ பார்க்க இருக்கோம். எங்களுடைய குழுவினர் சந்திக்க இருக்காங்க. அதனால் யாரையும் நான் தாழ்த்தியோ உயர்த்தியோ சிறுமைப்படுத்த முடியாது. கூட்டணி எது அமைதோ அவர்கள் கூட நாங்கள் பயணிப்போம். கமல்ஹாசன் அவர்கள் கட்சி தொடங்கும் போதும் கட்சி பணி தான் அதிகமாக இருக்கும், நடிப்பில் இருந்து கொஞ்சம் விலகி இருக்கும்னு சொன்னார். திரைக்கலைகள் அதிகமாக கவனம் செலுத்துறாரு. முடியாது முடியாது. இப்போ இருக்கிற படங்கள் எனக்கு வர்றத நடிக்கலாம். ஆனால் இப்போ தீவிரமாக இறங்கின பிறகு நம்ம அதில் இறங்குறது எப்படி சாத்தியம்னு தெரியல. ஏண்டா எனக்கு இப்போ இந்த முன்னெடுத்தாச்சு கால் வச்சாச்சு. இறுதி நாட்கள் இப்போ இருக்கிறதுல எத்தனை வருஷம் இருக்க போகிறோமோ தெரியாது. வாழ்ந்த நாட்கள் அதிகம் வாழப்போகிறது ரொம்ப குறைவு இல்லையா? இது ஐயா எங்கே பிரான்சிஸ் பிரான்சிஸ் அவர் உதித்த முத்துக்கள். ஆமாம் 75 வயசு என்னோடய காசாளர். அந்த மாதிரி உண்மையாகவே முழுக்க முழுக்க நாட்டுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிச்சுக்க ஆயத்தமாக இருக்கும். உங்கள் ஆதரவு வேணும். நன்றி. நல்லது நல்லது. சகோதரர் என்ன சொல்றாரு, ஓட்டு வாங்க போறீங்க, நீங்க இப்படி கும்பிடுற மாதிரி ஏன் போடல? திரிசா கூட இருந்த படத்தையே ஏன் போட்டிருக்காங்க? இழுக்கிறாரேப்பா, நான் என்னப்பா பண்றது? பதில் சொல்ல விடுங்க. இன்னும் சொல்லலைங்க. தள்ளுப்பா அந்த படத்தை காமிச்சிருப்பான். அது நானாக இருக்க விரும்புகிறேன். நான் கோவணம் கட்டிக்கிட்டு காலையில் வயக்காட்டில் இருந்தாலும் நான் எப்படி இருப்பனோ அப்படி தான் இருப்பேன். ராத்திரியில் லுங்கி கட்டிக்கிட்டு படுத்து தூங்குவேன் இல்லையா? நமக்கு வேலை செய்யலை, அதுக்கேற்ற உடைகளை உடுத்தியிருப்போம். அந்த வெள்ளுடை அணிந்து இது தான்
அரசியலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, மக்களுக்கு தெரியும் இல்லையா. மனசு வெள்ளையா இருக்கு, மனசு வெள்ளையாக இருக்கு, மனசு வெள்ளையாக இருக்கு. மது அமலுக்கா? மது விளக்கு தெரியாம சொல்றேன், தெரியாம மது விளக்கு. எங்களது முழு மது விளக்கு தமிழ்நாட்டில். ஆமா, அவரை திருத்தறதுக்காக தான் நாங்கள் வச்சிருக்கோம். அதாவது மதுவை ஒழிச்சிடணும். இப்பவே ஒரு குடியரசு தின வேண்டுகோளாக உங்கள்கிட்ட சொல்றேன். அவர் வச்சிருக்காருங்க ஐயா, என் படத்தில் சங்கத்துகள் இருந்தனால வந்து சேர்ந்தாங்க. அவரை மதிக்கிறேன், அவர் தொழில் செய்கிறாரு, சம்பாதிக்கிறாரு. மது பிரிவு விழிப்புணர்வு சங்கம் இதை வச்சுருக்காங்க. அதெல்லாம் மது ஒழிச்சுட்டா ஒழிஞ்சிடப்போகுது. அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை இல்லை சொல்கிறவங்க. வேண்டுகோள் ஆமாம் வேண்டுகோள் இங்கே வைக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் இடங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பட்டாவாக மாறுது, கட்டடமாக மாறுது, எது எப்படி இருந்துட்டாலும் சரி, தமிழக அரசு உடனடியாக பனைமரங்கள் தனைமரங்கள் எந்த அப்ரூவல் கொடுத்தாலும், வீடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு ஏக்கரில் 20 தென்னை மரம் 20 பனைமரம் நடணும்னு அமல்படுத்தணும், சட்டம் போடணும். தயவு செஞ்சு நாங்கள் வந்து அமலுக்கு கொண்டு வருவோம். ஏன்னா மது ஒழித்த பிறகு 13 வருஷம் ஆகும் பனைமரங்கள் பயன்பாட்டுக்கு வர. தென்னை மரம் 6 வருஷத்தில் வந்துடும். இந்த பாருங்கள், சுற்றி தென்னை மரம் 20 நான் வச்சது இன்றைக்கி 5 வருஷமாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அதனால் அது கல் வந்து கல்லுண்ணாண்மை சொல்லத்தான் செய்கிறாங்க. அது ஆனால் அது ஒரு உணவாக பார்க்கும் பட்சத்தில் அதை புட்டியில் அடைச்சி நல்லபடியாக பண்ணி குடி அடிமையானவங்கள் அதை பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். சார், இந்த கலைத்துறையில் சிறந்த சேவை பரவாயில்ல. இந்தியா முழுமைக்கு உள்ள தண்ணி உள்ள தேசிய கூடிய தண்ணி. வாங்க கேளுங்க. நானே பேசுறேன், வேற யாரும் பேச விரும்புறீங்களா? ஆ, எங்க அவரு சிவா இல்லையா? நன்றி. ஆ சொல்லுங்க. நன்றி, பாராட்டுகிறேன். பத்மபூஷன் விஜயகாந்த் அவர்களுக்கு அண்ணன் இறந்து விட்டார். அனைவருக்கும் வணக்கம். உட்காந்தே பேசலாம், உட்காந்தே பேசலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் காமிச்சிருங்க, அப்படியே போயிட்டு வாங்க. ஆ இருக்கட்டும் இருக்கட்டும், இல்லை இல்லை இருக்கட்டும். கொடியை அப்புறப்படுத்தக்கூடாது. அது இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இல்லை இப்படியே வாங்க. ஆ அப்படியே பேசு, அப்படியே பேசு. எனக்கு நீண்ட நாள் நண்பர். அவரை பற்றி சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்றால், அவர் இந்த உலகத்துக்கே தெரியும் மிகவும் எளிமையானவர், மிகவும் யதார்த்தமானவர். யதார்த்தமான வார்த்தைகளை மக்களுக்காகவும், தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை, அவர் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஜாதி மதம் இல்லை என்று சொல்லக்கூடிய, உங்களுக்கு எல்லாம் மீடியாவுக்கே தெரிஞ்சிருக்கும், எத்தனை பேருக்கு அவர் குரல் இல்லைன்னு சொல்ல வேணாம், எத்தனை பேர் அவருக்கு குரல் கொடுத்து அவர் அதனால் பாதிப்பு வந்திருக்குது. அவர் சமுதாய மக்களுக்காக மட்டும் இல்லை, ஜாதி மதத்தை கடந்து அவர் யதார்த்தமாக பேசி இந்த நாட்டிலே பல துன்பங்களை அனுபவித்திருக்கிறார் மக்களுக்காக. அவரை போன்றவர்கள் அரசியலுக்கு வந்தால் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இன்றைக்கு அவர் அடியெடுத்து வைத்திருக்கிறார். அவர் சொன்னது போல ஒரு வெற்றி அரசியலை அவர் காண வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. வந்து தங்களோட பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. அயோத்தியில் ராமர் கோயில் தொடங்கப்பட்டது கூட, கட்டி முடிக்கப்பட்டது கூட அரசியலுக்கு ஆன்மீகம் விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு. அது ராமராஜ்யம், என்னுடையது ராவண ராஜ்யம். ராவணன் இல்லாமல் ராமாயணம் முழுமை பெறாது. நாங்கள் கதாநாயகர்கள் என்றுமே, அது கதையோ இதிகாசமோ புராணமோ, நாங்கள் அதை மதிக்கிறோம். குசு குசு என்று பேசுவதை நிறுத்தவும். முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கார் அவர்களை. நான் ராமராஜ்யத்தை இந்த ராவண ராஜ்யம் வாழ்த்துகிறது. ஏன்னா இந்த ராவணன் 14 வருடங்கள் சீதா பிராட்டியை பத்திரமாக பாதுகாத்துவேன். அதனால் இந்தியாவை பாதுகாக்க இனி ராவணன்கனால் முடியும். ராவணனும் ராமனும் சேரலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இதிகாசத்தில் சேர்ந்து தான் இருக்காங்க. எங்கள் தமிழக மற்றும் அனைத்து தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையினரின்
பழங்குடி மக்களின் தலித்துகளின் உரிமையை வென்றெடுக்க இந்தியா முழுமைக்கும் இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா பயணிக்கும் பொறுப்பாளர்களை நியமிக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ராமரும் ராவணனும் வாய்ப்பு இருக்குன்னு மறுபடியும் விடவே மாட்டேங்குது. முல்லைக்கொடி எந்த குச்சி இருந்தாலும் உபயோகப்படுத்தலாம்னு சொல்றேன் சார். நாங்கள் வந்து குழு முடிவு பண்ணுவோம். நாங்கள் வந்து சும்மா இப்படி உட்காந்துட்டு இருக்க முடியாது. நாக்கு சப்பு கொட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் இன்னும் சொல்லட்ட ஆரம்பிக்கலை சாட்டைய களத்தில் சந்திப்போம். யாரு கூட முடிவெடுத்து தானே சேர முடியும். நான் தனி ஒருவனாலாம் முடிவெடுக்க முடியாது. இது மக்களுக்கான அதிகாரம். இதை தொடர்ந்து எங்கள் இந்த ஏழை மக்களை ஏமாற்றிட்டுருக்க யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நன்றி, வணக்கம்.